கடந்த 15 தினங்களாக பெய்த கனமழைக்கு திருவாரூர் மாவட்டத்தில் 70% பயிர்கள் பாதிப்பு. விவசாயிகளுக்கு உடன் இழப்பீடு கிடைக்கும் வகையில் மாநில அரசு கோரிய நிவாரண நிதியினை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் ஒதுக்கித்தர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 15 தினங்களாக பெய்த கனமழையினை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் சுமார் 70% அளவிற்கு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களின் கடைமடை பகுதியான திருவாரூர் மாவட்டம் விவசாயத்தை சார்ந்துள்ள மாவட்டம். இம்மாவட்டத்தில் நடப்பு சம்பா பருவத்தில் சுமார் 270,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. வடகிழக்கு பருவமழை தொடக்கத்திலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் கனமழை பெய்து வந்ததை அடுத்து கடைசி கட்ட அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகின. இது தவிர குறுவையை தொடர்ந்து தாளடி நெற்பயிர்களும் சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளப்பட்ட இளம் நடவு பயிர்களும் மழையால் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாகின. நடவு செய்யப்பட்ட பயிர்களில் சுமார் 70% மேல் வெள்ள நீர் சூழ்ந்துள்ள நிலையில் பயிர்கள் அழுகியதால் பயன்படுத்த முடியாத நிலை எழுந்துள்ளது. இது தவிர வயல்களில் பயிர்களை சூழ்ந்திருந்த தண்ணீர் வடிந்த போதிலும் பயிர்கள் தற்போது குருத்து பூச்சி, தோவை பூச்சி, இலைக்கருகள் நோய் உள்ளிட்ட பல்வேறு பூச்சி தாக்குதலுக்கு உள்ளாகி வருகிறது. தற்போதுள்ள சூழ்நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கனமழையினால் பயிர் சாகுபடி இழப்புக்கு உள்ளாகியுள்ள விவசாயிகளுக்கு மறு சாகுபடி பணிக்காக வழங்கப்படும் நிவாரணம் எந்த விதத்திலும் பயன் அளிக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் ஒன்றிய அரசின் மழை வெள்ள பாதிப்புகளை பெயரளவிற்கு கணக்கெடுப்பு செய்த குழு அறிக்கை குறித்த விவரமும் இதுவரை தெரியவராத நிலையில் விவசாயிகள் மிகுந்த கவலையடைந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் விவசாயிகளை காப்பாற்றிட மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதியினை போர்க்கால அடிப்படையில் விடுவிக்க வேண்டும் எனவும், மேலும் மாநில அரசு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வரை நிவாரணம் அளித்தால் மட்டுமே விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை ஓரளவிற்கு பாதுகாக்க முடியும் என மத்திய மாநில அரசுகளுக்கு விவசாயிகளும் விவசாய அமைப்புகளும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் படாத படுபட்டு இருக்கோம். அறுவடை குருவை அறுவடைக்கு படாத படுபட்டு அந்த நெல்லை அறுத்து கொண்டு இதில் டிபியில் போகிறதுக்குள்ள படாத படுபட்டோம். திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 மாதம் தொடர் மழையினால பல்வேறு 100,000 ஏக்கர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு நாங்கள் வந்து பல்வேறு தரப்பில் அந்த ஏக்கருக்கு 30,000 ரூபா இழப்பீடு கேட்டிருக்கோம். அது ஒரு பக்கம். இப்போ மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேளாண் சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணும்போதும் எந்த விதமும் நடத்தலை, பார்லிமெண்ட்டில் விவாதம் நடத்தாமே அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரத்து பண்ணும்போதும் ஒரு விவாதம் நடத்தாமல் விவசாய சங்க பிரதிநிதிகளில் கலந்து ஆலோசிக்காமல் வேளாண் சட்டம் மட்டும் ரத்துன்னு சொல்லி நேற்று ரத்து பண்ணியிருக்காங்க. நாங்கள் கேட்கறது என்னன்னா, 6 கோரிக்கைகளை முன்னிறுத்தி தான் டெல்லியில் விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. 700 விவசாயிகள் உயிரை விட்டுருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியில் அந்த மோடி அரசு, நான் அந்த மத்திய அரசை கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 6 கோரிக்கை வச்சோம்ல வேளாண் சட்டத்தை ரத்து பண்ணீங்கல்ல, நான் திரும்ப கேட்கறது என்னன்னா, எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுக்கணும். என்ன குவிண்டாலுக்கு எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை கொடுத்தா தான் நாங்கள் இப்போ விவசாயிகள் பிழைக்க முடியும். பல்வேறு இதில் நாங்கள் பாதிக்கப்படுறோம். இயற்கை சீற்றத்தெல்லாம் பாதிக்கப்படுறோம். தொடர் மழை 3 மாதமும் தொடர் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த தொடர் மழையினால இலை சுட்டு புழு, அழுகல் நோய் வந்திருக்கு. குறிப்பிட்ட அந்த மண்ணாளுடைய முக்களம் சாத்தனூர், தலிக்கோட்டை, கூத்தாநல்லூர் இந்த பகுதியில் 400 சுற்றுப்பயணம் வரும்போது விவசாய சங்க பிரதிநிதிகள்லாம் வரும்போது கடுமையான நோய் தாக்குதலுக்கு ஆளாயிருக்கு. இதை வேளாண் அதிகாரிகள் வந்து ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி இதுக்கு என்ன முடிவுங்கிறத எடுக்கணும். மாவட்ட நிர்வாகம் வந்து உடனே விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு நிவாரணம் கொடுக்கறது விரைந்து மத்திய அரசு வந்து இந்தியை விடுவிக்கணும். இப்போ டெல்லியில் எம்பி போகிறோம், டெல்லியில் இருக்காங்க, பார்லிமெண்ட் நடந்துட்டு இருக்கு. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இங்கே உள்ள அமைச்சர்கள் குழு போய் அழுத்தம் கொடுத்து எங்களுக்கு விரைவாக நிவாரணம் கிடைக்கிறது வழி பண்ணணும். இப்போ இந்த வேளாண் சட்டத்தை இவ்வளோதான் ரத்து பண்ணுறீங்களா? குறைஞ்சபட்ச ஆதார விலையை சொல்லுங்கள். எங்களுக்கு மெயினாக தாங்க, எங்களுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. பல்வேறு இதில் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். நஷ்டம் தான் ஆகிட்டு இருக்கு. விவசாயம் ஒன்றுமே பண்ண முடியல எங்களுக்கு. எங்களுக்கு ஒரே கோரிக்கை, நாங்கள் இல்லைன்னா என்ன பண்ணோம், காவிரி டெல்டாவில் என்ன பண்ண போகிறோம்னா தொடர் விண்ணாவில் தான் இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் இதை வந்து அறிவிக்கலைண்ணா, பார்லிமெண்ட்டில் இந்த கூட்டத்தொடரில் அறிவிக்கணும். குறைஞ்சபட்ச ஆதார விலை அறிவிக்கலைன்னா எல்லா அனைத்து விவசாயிகளும் சேர்ந்து 1,000,000 ஏக்கர் விவசாயிகளை திரட்டி தஞ்சாவூரில் தொடர் விண்ணாவில் இருப்பாங்கிறத இது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம்.